வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் அரை கிலோ வாங்கி, அதாவது முள் இல்லாத மீன் அரை கிலோ வாங்கி, ஃபிங்கர் ஃபிஷ்க்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் இதை வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். மீனை கழுவி சுத்தம் பண்ணி உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு விழுது அரை டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், மைதா மாவு மூணு டேபிள் ஸ்பூன். நம்ம ஏற்கனவே இதில் உப்பு சேர்த்துருக்கோம். லெமன் ஜூஸ் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதோட ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்குவோம். இதை ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருவோம். நம்ம மீன் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதை வறுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டுருவோம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மீன் எல்லாம் வறுத்துட்டோம். இப்போ அந்த வறுத்த எண்ணெயவே நான் ஊற்றியிருக்கேன். வறுத்த எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு நாலு அல்லது அஞ்சு பல்லு பூண்டு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொடமிளகாய். இதில் நீங்கள் கலர் கொடமிளகாய் கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர் பவுடர், சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன், மூணு டீஸ்பூன் டொமேட்டோ கேச்சப், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவோம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க மீன் போதும், அடுப்பு அமைத்திடுவோம். இதில் வெங்காயத்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இப்போ இன்னைக்கு கிடைக்கலைங்கிறதுனால மல்லித்தழை. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.